எவ்ரிவன், வெல்கம் டு தர்மா அகல் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, 100 பேர்த்துக்கு செய்கிறதுக்கான அளவு தான் இது, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளைப்புளி 5 கிலோ, வரமிளகாய் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 5 லிட்டரு, கடலெண்ணெய் 3 லிட்டரு, கருப்பு எள்ளு 3/4 கிராம், வெந்தயம் 600 கிராம், உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 3 கிலோ, நிலக்கடலை 3 கிலோ, பெரிய கடுகு 1/2 கிலோ, மரமல்லித்தூள் 200 கிராம், தூள் பெருங்காயம் 100 கிராமு, கட்டி பெருங்காயம் 200 கிராம், மஞ்சத்தூள் 300 கிராம், கல்லுப்பு 5 கிலோ, தூளுப்பு 1 கிலோ, அரிசி வந்து பொன்னியரிசி 2 சிப்பம் எடுத்துக்கலாம். இது வந்து 100 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. அடுத்து இப்போது புளியுதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, செய்கிறத காட்டுறேன். வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அடுத்து கடுகு தனித்தனியாக தான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. கடுகை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க, ஏன்னா கருகாமல் இருக்கணும்னு. லைட் பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. வெந்தயம் கடுகை விட உளுந்து கொஞ்சமாக எடுத்து அதை வறுத்து தனியாக வச்சுட்டாங்க. இந்த 3 பொருளையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து நல்லா ஆற வச்சுட்டாங்க. ஆறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பவுடராக வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினாங்க. பாக்கெட் அவ்வளோ ஊற்றிட்டாங்க. அதில் காஞ்ச மிளகாய் இருக்குல்லங்க, அதை எடுத்து வறுத்துக்கிட்டாங்க. கருகாமல் பார்த்து எடுத்துக்கணும், இந்த டிஸ்மெல் வந்துடும் சாப்பாடு. இப்போ நல்லா பாருங்கள், பொன்னிறமாயிடுச்சு, ஆனால் எடுத்து வச்சுக்கிறாங்க தனியாக. அடுத்து பெருங்காயம், பெருங்காயத்தை போட்டு கட்டி பெருங்காயம் அதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆயில்லையே கடுகு மீதி இருக்க உளுந்து அதெல்லாம் போட்டு எண்ணெயை பொரிச்சுக்கிறாங்க. இது வந்து தாளிப்புக்காக, டோட்டலாக எல்லாத்துக்கும் தாளித்து வச்சுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. உளுந்து சேர்த்துட்டாங்க. அடியில் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தூள், மிளகாய் வந்து இடித்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்து வச்சுட்டாங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரு வானநிலையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு தனியாக வறுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மிளகாய் வந்து வறுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்காக தனியாக வறுத்து வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து கடலைப்பருப்பு கருகாமல் பார்த்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சல்லையே வந்து மஞ்சள் போட்டாங்க, ஒரு 6 பாக்கெட் போட்டாங்க. அதுக்கடுத்து அந்த கடலைப்பருப்புலேயே நிலக்கடலை இருக்குங்களா, அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறாங்க எண்ணெயில் தனியாக, கடலைப்பருப்போட சேர்த்து. கருகாமல் பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கருகிரும். கருனால் அப்புறம் சாப்பாடு நல்லா இருக்காது. அதுக்கடுத்து அந்த கடலைப்பருப்பையும் 2 கடலைப்பருப்பையும் எடுத்து அந்த புளி கரைச்சல்லே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டாங்க. நல்லா ஸ்மெல் நல்லா வந்தது. இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து தனியாக அரைக்காமல் பவுடராகவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதோட அந்த வறுத்து வச்சு மிளகாவும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறாங்க. டேஸ்ட்டுக்கு வந்து இனிப்புக்காக ஒரு அச்சு வெல்லம் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாங்க. அப்புறம் 6 பாக்கெட் மிளகாய் தூள் துணையை போட்டாங்க. இதை நிறைய பேர்த்துக்கு செய்கிறதுனால காரம் இருக்காததுனால மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க. மிளகாய் போட்டாலும் 100 பேர் செய்கிறதுனா எப்படியும் ஒரு 150 பேராக சாப்பிட்லாம், எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கூட கொதிக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்சமெல்லாம் 3 பொருள் சேர்த்து வெந்தயம் உளுந்து
கடுகு அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த பவுடர் வந்து அதிலே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. தனியாக சாப்பாட்டில் சேர்க்கல, இந்த கிரேவிலேயே புளி கிரேவிலே சேர்த்துறாங்க எல்லாத்தையுமே. ஸ்மெல் செம்மையாக வந்தது, நல்லா இருந்ததுங்க. அதனால் நல்லா அடிப்பிடிக்காமல் ஒருத்தர் கொட்டுறாங்க, ஒருத்தர் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்காங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு, புளித ரசம். சாப்பாடு வடித்து வச்சுட்டாங்க தனியாக. நம்ம கிளறிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த தனியாக தாளித்து வச்சவங்கள கடுகு அதோட கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்து சாப்பாட்டோட ஃபஸ்ட்டு கிளறிக்கிட்டாங்க. அடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதில். இதை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 5 லிட்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பச்சை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மறுபடியும் போட்டு தாளித்ததை மறுபடியும் சேர்க்குறாங்க. 2 பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணாங்க. அடுத்து ரசத்தை இறக்கிட்டாங்க, கொதிஞ்சிருச்சு நல்லா. அதுக்கடுத்து ரசத்தை ஆட் பண்ணிட்டு கிளற போகிறாங்க. அது கொஞ்சம் கிளற கஷ்டமாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நல்லா அழுத்தி கிளறினாங்க. அப்போ தான் எல்லா சாப்பாட்டோட எல்லாமே ரசம் கிளற முடியும், மிக்ஸ் ஆகும். அதனால் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் கிளறினாங்க. ஏன்னா நைட்டு இது அன்னதானம் போடுறதுனால, இந்த கோவில் மண்டல பூஜைக்காக செய்கிறது இந்த சாப்பாடு. அதனால் நைட்டு தான் மண்டல பூஜை பண்ணுவாங்கனால நல்லா சாப்பாடெல்லாம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் கிளறினாங்க. அதுவே நைட்டு கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. லேடி தான் பண்ணாங்க சமையல். உடையாமல் பார்த்து கிளறணும். இதுக்கு வந்து அரிசி வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊறப்படக்கூடாதுங்களா. புளி சாதத்துக்கு மட்டும், மற்ற சாதத்துக்கு கிடையாது. புளி சாதத்துக்கு மட்டும் அதிக நேரம் ஊற வைக்காமல் செய்யணுங்களாம், இல்லாட்டி சாப்பாடு வந்து குழஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. லெமன் ரைஸ்க்கெலாம் அதிக நேரம் ஊறி செய்யலாம், பட் ஆனால் புளியோதரைக்கு மட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்களாம். அது பொன்னி அரிசி தான் எப்போவுமே புளி சாதத்துக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செய்கிறதா இருந்தால். இப்போ ஒரு புளி சாதம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க. சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சோம், அவ்வளோதான் கோயில் புளிதரை ரெடிங்க. அடுத்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக ஈவினிங் எல்லாம் எடுத்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக வண்டியில் ஏற்றிட்டோம். கோவிலில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோங்க. அப்படி நாங்களும் சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.